அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி செப்டம்பர் 6, 11. கேரள ஆளுநருடைய சந்தேகத்துக்குரிய பாத்திரம், டியூபியஸ் ரோல் ஆஃப் கேரளா கவர்னர் என்பதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. கேரள ஆளுநராக திரு ஆரிஃப் முகமது கான் இருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீப காலமாக அவர் மீது கூடுதலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக மாநில பல்கலைக்கழகங்களுடைய விவகாரங்கள்ல அத்துமீறி தலையிடுகிறார், தன்னிச்சையாக முடிவெடுத்து அறிவிக்கிறார், பல்கலைக்கழக வேந்தர் என்கிற தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. சமீபத்துல கேரளா யூனிவர்சிட்டியினுடைய துணை வேந்தரை நியமனம் செய்வதற்கு தேடுதல் குழு சர்ச் கமிட்டிய ஆளுநர் நியமனம் செய்கிறார். அது கேரள பல்கலைக்கழக சட்டத்தினுடைய விதிமுறைகளுக்கு பொருந்தவில்லை, அந்த விதிமுறைகளை ஓரம் கட்டுவதாக இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு முன்னுக்கு வருது. அவர் என்ன செஞ்சாரு, பொதுவா துணைவேந்தருக்கான சர்ச் கமிட்டியில மூணு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து யூனிவர்சிட்டி நாமினி, ரெண்டாவது சான்சலர் நாமினி, மூணாவது யூஜிசி நாமினி. அப்ப எல்லா தரப்பும் அதுக்குள்ள வருது. அதாவது பல்கலைக்கழகம் முன்மொழிகிற பரிந்துரை, வேந்தர் முன்மொழிகிற பரிந்துரை, அதே போல பல்கலைக்கழக மானிய குழு முன்மொழிகிற பரிந்துரை. இந்த மூன்று நபர்கள் கொண்டதாகத்தான் சர்ச் கமிட்டி இருக்க வேண்டும்ங்கிறது கேரள பல்கலைக்கழக சட்டத்தினுடைய ஒரு விதி. ஆனா அந்த விதிக்கு முரணாக யூனிவர்சிட்டி நாமினியை விட்டுவிட்டு மற்ற ரெண்டு பேரை மட்டும் வச்சு ஒரு தேடுதல் குழுவை ஆளுநர் நியமனம் செய்கிறார். இது சமீப கால உதாரணம். தொடர வேண்டும்ங்கிற நியமனம் செய்யப்படுகிறது. அதை பொதுவெளியில கேள்விக்குள்ளாக்கியது மட்டுமல்ல, ஒரு சிறந்த கல்வியாளர், சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த துணைவேந்தரை ஆளுநர் வந்து பொது சபையில என்னன்னு சொல்றாருன்னா, கிரிமினல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவதூறு செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரா போன்ற பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர் கேரளாவை போலவே மற்ற இடங்களிலும் அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த காலகட்டத்துல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆளுநருடைய இப்படிப்பட்ட சந்தேகத்திற்குரிய பாத்திரம் என்று சொல்லும் போது, ஏதோ இந்த ஒரு சில மாநிலங்கள்ல ஆளுநர் தனிப்பட்ட முறையில அவருடைய குணாம்சம் அது, எனவே அவர் அப்படி செயல்படுகிறார், தமிழகம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்கள், அதாவது பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்களும் கேரள ஆளுநரை போலவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு சவால் விடக்கூடிய விதத்தில், இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய விதத்துலதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வருது. இப்ப இது சம்பந்தமாக நம்ம வந்து யோசிக்கும் போது, அந்தந்த ஆளுநருடைய தனிப்பட்ட குணாம்சம், அவங்க வந்து மோதுறாங்க அரசோட அப்படின்னு அதை தனிமைப்படுத்தி பார்க்க முடியாது. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். எனவே அந்தந்த ஆளுநர் அப்படி இருக்கிறார், எனவே இந்த பிரச்சனை வருது என்று ஐசோலேட்டடாக இந்த விஷயத்தை பார்க்க கூடாது. ஆர்எஸ்எஸ், பாஜக போன்ற அமைப்புகளுடைய ஒரு ஒட்டுமொத்த சித்தாந்தம், ஒட்டுமொத்த கண்ணோட்டம் என்பது இருக்கிறது. அரசியல் ரீதியாக தங்களுடைய சார்பில் நின்று வாதாடுவதற்காக பல்கலைக்கழக வேந்தர் என்கிற முறையில் ஆளுநர்களை தவறாக பயன்படுத்துவதுங்கிறது அவங்களுடைய ஒரு சென்ட்ரல் டிசைன். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல ஆளுநர்களுடைய செயல்பாட்டை அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சென்ட்ரல் டிசைன் அதனுடைய ஒரு பகுதி என்பதாகத்தான் நம்ம இணைத்து பார்க்க வேண்டும். தன்னிச்சை போக்கை தடுத்து நிறுத்துவதற்காக கேரள பல்கலைக்கழக திருத்த சட்டம் என்பது சமீபத்துல கொண்டு வரப்பட்டது. அதுல வந்து சர்ச் கமிட்டியில ஏற்கனவே மூணு பேர் இருந்தாங்க, இப்ப அது 5 திருத்தத்துல உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த மீதி 2 ஒருத்தர் மாநில அரசு பரிந்துரை செய்பவர், இன்னொன்னு கேரள மாநில உயர்கல்வி கவுன்சில் அதனுடைய வைஸ் சேர்பர்சன், அவர் பரிந்துரை செய்யக்கூடிய நபர். ஆக மொத்தம் 5 முறையில ஒரு திருத்தமாக முன்மொழியப்பட்டிருக்கு. இப்ப தமிழகத்துல திமுக அரசு ஆளுநருடைய இப்படியான தன்னிச்சையான தலையீடுகளை, செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக 2 சட்டப்பேரவையில நிறைவேற்றினாங்க. அதுல துணைவேந்தரை தேர்வு செய்யும், நியமனம் செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் அப்படிங்கிற முறையில கூட சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டது. மேற்கு வங்கத்துல நிறைவேற்றப்பட்ட சட்டத்துல ஒரு படி மேல போய் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் என்பது முதலமைச்சருக்குத்தான் அப்படிங்கிற முறையில அங்க அவர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இயல்பாகவே இந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள் வரும்போது அந்தந்த மாநிலத்துல பிஜேபி எம்எல்ஏக்கள் அதை எதிர்த்தார்கள், அவங்க கட்சியோட நிலைப்பாட்டில் நின்று எதிர்த்தார்கள். ஆனால்
பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்ல என்ன நிலைமை, அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, துணைவேந்தர் நியமனத்துக்கு சர்ச் கமிட்டி முன்வைக்கக்கூடிய மூன்று நபர்கள்ல ஒருவரை தேர்வு செய்யும் அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, முழுமையாக மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளுநர்களுடைய அதிகாரத்தை, அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதற்காக இதர மாநிலங்கள்ல சட்டங்கள் வரும்போது பாஜக அதை எதிர்ப்பதுல என்ன நியாயம் இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். மொத்தத்துல இங்க வந்து நம்ம ஒரு ஜனநாயக கோட்பாட்டை பத்தி பேசுறோம். என்ன ஜனநாயக கோட்பாடு? மாநில பல்கலைக்கழகங்கள், அது மாநில அரசின் கீழ் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள், அந்த பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமனம் அல்லது கூடுதலாக முடிவெடுக்கக்கூடிய விஷயம்னு வரும்போது சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு எந்த பங்கு பாத்திரமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது எப்படி நியாயம்? எனவே ஜனநாயக கோட்பாடு என்பது மாநில பல்கலைக்கழக விவகாரங்கள்ல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல மாநில அரசும் இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ஜனநாயக ரீதியான கோட்பாடு. மத்திய மாநில உறவுகள் பற்றி நிறைய கமிஷன்கள் சுதந்திர இந்தியாவில் அமைக்கப்பட்டிருக்கு. மதன் மோகன் பூஞ்சி கமிஷன், அந்த கமிஷன் வந்து என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, துணைவேந்தர் நியமனம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, அப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கவில்லை என்கிற பரிந்துரையை பூஞ்சி கமிஷன் நமக்கு முன்னால் வைத்திருக்கிறதுங்கிறதையும் நம்ம இதோட சேர்த்து நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். பாஜக எதிர்ப்பதுங்கிறது வேற விஷயம், ஆனா கேரளாவில ஆளுநரின் தன்னிச்சையான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு கேரள அரசு சட்டம் கொண்டு வந்தால் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது. என்ன சொல்லி எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யூனிவர்சிட்டி ஆட்டானமி, பல்கலைக்கழகத்தினுடைய சுய ஆட்சியில் மாநில அரசு தலையிடக்கூடாது, அதை நீர்த்து போக செய்யக்கூடாது, அதுல அரிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற முறையில சொல்றாங்க. ஆனா தமிழகத்துல கேரளாவை விட ஒரு படி மேல போய் அதுல மாநில அரசுதான் அதற்கு கீழ் செயல்படும் 13 பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர் நியமனம் செய்வது மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் அப்படின்னு அங்க தமிழகத்துல கொண்டு வரும்போது காங்கிரஸ் அதை ஆதரிக்கிறது. அப்ப தமிழகத்துல கொண்டு வந்தா காங்கிரஸ் ஆதரிக்கும், கேரளாவில அதை விட குறைவாக சட்டம் வந்தால் கூட அதை எதிர்க்கும். நிச்சயமாக ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில காங்கிரஸ் இயங்கவில்லை. கேரளாவில எல்டிஎஃப் அரசாங்கத்தோடு அவர்களுக்கு அதிருப்தி இருக்கிறது, குரோதம் இருக்கிறது என்பதற்காக அவங்க அரசாங்கத்தை எதிர்த்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைப்பாடும் யாருக்கு சாதகமாக போகுதுன்னா, பாஜகவினுடைய சீர்குலைவு நடவடிக்கைகளுக்கு சாதகமாக போகிறதுங்கிறத காங்கிரஸ் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்டுறோம். இப்ப இதுல நம்ம பேசும்போது ஆளுநருடைய சந்தேகத்திற்குரிய பாத்திரம் ஏதோ பல்கலைக்கழகங்கள் சார்ந்து மட்டும் இல்லை, பொதுவாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய செயல்பாடு அல்லது நோக்கங்களுக்கு இடையூறாக ஆளுநருடைய பாத்திரம் என்பது இருக்கிறது. உதாரணமா கேரளாவில எல்லா இடங்கள்லயும் நடக்கும், பட்ஜெட் செஷனுக்கு முன்னால ஆளுநர் உரைங்கிறது இருக்கும், அது எழுத்து மூலமா இருக்கும், அந்த உரையின் கீழ் ஆளுநர் வந்து கையெழுத்து போட்டிருப்பாரு. ஆனா கேரளாவில இந்த வருஷ பட்ஜெட் செஷன் போது உரை டைப் அடிச்சு கையெழுத்துக்கு கொண்டு போய் கொடுத்தா ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார். இது எப்படி மரபுக்கு விரோதமானது, முரணானது. அப்புறம் மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரில் சந்தித்து பேசிய பிறகுதான் செஷன் தொடங்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கேரள ஆளுநர் அந்த உரையின் கீழே கையெழுத்து போடுகிறார் என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். இன்னொரு விதத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இடைஞ்சலாக ஆளுநர் எப்படி செயல்படுறாருன்னா, சட்டப்பேரவை நிறைவேற்றிய பல மசோதாக்கள்ல கையெழுத்திட மறுப்பது அல்லது நீண்ட தாமதம் செய்து அவங்க அலுவலகத்துல, ஆளுநர் அலுவலகத்துல ஊற வைப்பது, அது செயல்படுவதற்கு முட்டுக்கட்டை போடுவது, இப்படியான விஷயங்கள் பண்றாங்க. உதாரணமா இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் சம்பந்தமாக நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள்ல கேரளாவில ஆளுநர் என்ன சொல்றாரு, நான் இதை ஸ்டடி பண்ணித்தான் சொல்ல முடியுங்கிறாரு. எவ்வளவு நேரம் ஆகும் ஸ்டடி பண்ண? இன்னைக்கு வரைக்கும் அவர் கையெழுத்து போடல. அதே போல தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் இங்க தமிழக சட்டப்பேரவை முழுமனதாக நிறைவேற்றிய சட்டங்கள்ல கையெழுத்து போட மறுக்கிறார், காரணமே இல்லாம அவர் அதை தாமதப்படுத்துகிறார். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக், அரசியல் சாசன ரீதியாக ஒரு முட்டுக்கட்டையை போடுகிற இடமாக ஆளுநர்களுடைய பங்கு பாத்திரம் என்பது இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆளுநர் தன்னுடைய இயல்பால் செய்யக்கூடிய விஷயமாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநில அரசுகள் மீதான தாக்குதலின் ஒரு பகுதி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செயல்படுவதில் முட்டுக்கட்டை போடுகிற அந்த ஏற்பாடு, இந்த பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக, ஏஜென்ட்டுகளாக ஆளுநர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம்தான்
இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம்.